யார் வணக்கம். ஜெய் இயற்கைக்கா, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோங்க. ஸ்லாட்டட் ஆங்கிள் பிளேட் டைப் க்ரோ பேக் ஸ்டாண்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்லாட்டட் ஆங்கிளில் சைடு ஆங்கிள் கொடுத்து க்ரோ பேக் ஸ்டாண்டு நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா பிளேட்டு வச்சு எப்படி அதை ரெடி பண்ணலாம் அதே ஸ்லாட்டட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மூணு பிளேட் எடுத்திருக்கேன். இது செகண்ட்ஸில் வாங்கி பெயிண்ட் அடித்த இது தான். இது வந்து கிலோ பார்த்திங்கன்னா புதுசுனா 130 ரூபா கிடைக்கும், பழசு 65 ரூபா கிடைக்கும். அதுவே நல்லாயிருக்கும், வாங்கி நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலும் வந்து வாங்கிட்டு செகண்ட்ஸில் வாங்கி பெயிண்ட் பண்ணுன்னு அது கிலோ பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு 20 ரூபா வீதம் தராங்க. அது இதுவும் செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். புதுசுனா உங்களுக்கு 30 ரூபா அடிக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நம்ம 5 அடியில் பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள் எடுத்திருக்கேன். லெக்கு பார்த்தீங்கன்னா 6 லெக்கு எடுத்துன்னுக்கிறேன். இதுக்கு சைடு ஆங்கிள் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் பிளேட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இப்போ போல்ட் நெட்டு பிளேட்டோடு போட்டிருப்பேன். லெக்கு பிளேட்டு வித் ஆங்கிளோடு சேர்ந்து வரும் ஒன் சைடு போல்ட் நெட்டு. போல்ட்டு பார்த்தீங்கன்னா போல்ட் நெட்டு ஒரு 50 ரூபா வாங்கினீங்கன்னா போதும், ஒரு 25 போல்ட் நெட்டு வாங்கினீங்கன்னா போதும், 2 ரூபாய்க்கு மெயினிக்கே இது கிடைக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எம்கேஎன் ரோடு, நான் வந்து கிண்டியில் வாங்கியிருக்கேன். அந்த பிரிட்ஜுக்கு கீழே கிடச்சிது. உங்கள் ஏரியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பழசு இந்த மாதிரி காயெல்லாம் கடைங்களையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பெயிண்ட்டுக்கு மேலே ஆகாது, வாங்கி இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடில் இது பண்ணிக்கோ. அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் மாதிரி ஆங்கிளில் வந்து பாருங்கள், போல்ட்டு பிளேட்டு பிளஸ் ஆங்கிளே ப்ளஸ் லெக்கோடு ஃபிட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக போட்டுங்க, அப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஆங்கிள் 2 கொடுத்துருப்போம், அதுக்கு பதிலாக இதில் நாம் பிளேட்டை கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது பார்க்க லுக்காக இருக்கும். சில பேர் வந்து ஆங்கிள் கொடுக்குறதோட சின்ன சின்ன தொட்டிங்க வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து எப்படா இதுக்கு நம்ம ஆங்கிளில் நடுவில் கேப் வருதே அப்படின்னு யோஜனை பண்ணுவோம். இது மாதிரி பிளேட் டைப்பில் சின்ன சின்ன தொட்டிங்க முதற்கொண்டு வைக்கலாம், பெரிய தொட்டிங்களும் தாராளமாக வைக்கலாம். இது வந்து 2-in-1 சொல்கிற மாதிரி வந்து ஸ்லாட்டட் ஆங்கிள் பிளேட் டைப் ஸ்டாண்டு. இது வந்து நல்ல ஹெவி டியூட்டியான ஸ்டாண்டு, நல்லா தாங்கக்கூடியது. போன வாட்டியே உங்களுக்கு ஆங்கிளில் போட்டு நான் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு இதில் வீடியோவில். பார்க்காதவங்க நம்ம இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஆங்கிள் நல்லா நீடித்து உழைக்கக்கூடியது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிளேட்டு பார்த்தோன்னா 1.5 அடி இருக்குது. இதோடைய நீட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்கும். இதை நம்ம நீட்டாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலத்தில் வச்சுக்கலாம், இல்லை நீட்டாகவும் வச்சுக்கலாம். நான் இதை வந்து அகலத்தில் வச்சு பயன்படுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அடிக்கு வந்து 1.5 இடம் விட்டு நடுவில் 8 இன்ச்சு கேப் விட்ருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கேப்பு வரும். அது வந்து ஒரு தொட்டியை நம்ம அழகாக உட்கார வைக்கலாம். உங்களுக்கு சின்ன தொட்டியை தான் வைக்க போகிறீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஆங்கிள் அந்த 8 இன்ச்சுக்கு இடையில ஒரு ஆங்கிளில் கொடுங்க. லெக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் ஒரு 2 லெக்கு கொடுத்துருக்கோம், மிடில் ஒரு 2 லெக்கு கொடுக்குறோம் நம்ம. அந்த லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேட்டோடு வச்சு சூப்பராக டைட் பண்ணலாம். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்போம் பாருங்கள், தெரியுது பாருங்கள். பிளேட் ஹோல்ஸுக்கும் ஆங்கிள் ஹோல்ஸுக்கும் பிளேட்டுக்கும் இந்த லெக்குடைய இதுக்கும் ஒரு இது வரும். அதே மாதிரி ஆங்கிளுக்கும் இந்த லெக்குக்கும் இடையில ஒரு போல்ட் நெட் வரும். இப்போ ஃபைனலாக லாஸ்ட்லேயும் இதே மாதிரி நீங்கள் லெக்கையும் ஆங்கிளையும் பிளேட்டையும் சேர்த்து ஒரு போல்ட்டு போட்டுக்கோங்க. பெரும்பாலும் போல்ட்டு நெட்டு பார்த்தா உள்ளே வராமல் போடுங்க, அப்போ தான் நம்ம வந்து தண்ணி ஜாஸ்தி படாது, அதை வந்து பெரு ஃப்யூச்சரில் நம்ம கைட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து உள்ளே வந்துட்டோம், ரொம்ப சுலுவாக ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 20 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இது ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக இதே மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணலாம், பார்க்கவும் நல்ல லுக்காக இருக்கும். இந்த பிளேட்டுங்கிறதால கொஞ்சம் வந்து இது மேலேயே நம்ம வைக்கிறோம்னா கொஞ்சம் ரஸ்ட்டு ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரு எதையாவது போட்டு இந்த பிளேட்டு மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் லாங் இருக்கும், இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு
இந்த லெக்குக்கு சைடு ஆங்கிள் ப்ளஸ் பிளேட்டுடைய ஹோல்ஸுக்கு சேர்த்து நம்ம போல்ட்டு போடுவோம். அடுத்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா லெக்குக்கும் பிளேட்டுக்கு மட்டும்தான் வரும். இது இங்கே பாருங்கள், லெக்குக்கும் பிளேட்டுக்கும் மட்டும்தான் வரும். இது ஸ்லோவாக காமிச்சா வீடியோ ரொம்ப நேரம் ஓடுங்கிறத கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு க்ளீனாக புரிகிற மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். நான் வந்து இது சைடு ஒரு ஆங்கிள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், ஏன்னா லெக்கு வந்து மொத்தம் மூணு லெக்கு தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெக் கொடுத்துடலாம். நாலு லெக்காகவே கொடுக்குறேன், இந்த பக்கம் நாலு, அந்த பக்கம் நாலு கொடுக்குறேன், ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக கூட வைப்பேன். அதனால் பிளேட்டு தாங்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லெக்கு நான் கொடுக்குறேன். வேண்டான்னா நம்ம கைட்டிக்கலாம் அந்த லெக்கை. மூணு லெக்குமே தாராளமானது. நான் கொஞ்சம் பெரிய ஸ்டாண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய க்ரோ பேக் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆடி மாதத்தில் பொதுவாகவே இந்த மாதிரி க்ரோ பேக்கை யூஸ் பண்ணால் தான் நம்ம ஈல்டு நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக நல்லா கொஞ்சம் கூட ஷேக்கிங் வராமல் நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நிற்கும் போது ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு சரிஞ்சா போல் நிற்கும் க்ரோ பேக் ஸ்டாண்டு. இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த ஸ்டாண்டுடைய அளவை எப்போ வேணால் மாற்றிக்க முடியும். ஒரு சில வீடியோலலாம் காமிச்சிருப்பாங்க, அந்த ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது, அதே ஸ்டாண்டை தான் பயன்படுத்தணும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஆங்கிள் ஸ்டாண்ட். இதுவரை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டை. இது வந்து நான் சிங்கிளே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 இன்ச்சுக்கும் இது நீட்டு பார்த்து 5 அடிக்கும் ரெடி பண்ணுறேன். நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் பிளேட்டு வாங்கினீங்கன்னா பெரிய அளவு ஸ்டாண்டும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு பிளேட்டு தேவையில்லைங்க அப்படிங்கிறவங்க, முதல்ல நான் கொடுத்த முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மாதிரி ஒன்றுன்னு கொடுத்துருப்பேன். அந்த மாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கிளில் போட்டு பண்ணியிருப்போம். மொத்த பார்த்து ரெண்டு பையில சைடில் ஒரு 2 ஆங்கிள் கொடுத்துருப்பேன். மொத்தம் 4 ஆங்கிள் போட்டு 2 ரோவில் உட்கார வச்சுருப்போம். இதில் நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் 2 ரோவில் உட்கார வைக்கலாம். பெரிய க்ரோ பேக்னால் ஒன்று தான் இல்லை உட்கார வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கும். இந்த ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் 20 ரூபாய்க்கு அடிக்கு கிடைக்குது. புதுசு வாங்க போனீங்கன்னா 30 ரூபா ஆகும். எனக்கு இதோடைய மொத்த விலை வணங்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 620 ரூபா தான் ஆகியிருக்குது. பிளேட்டு ஒரு 4.5 கிலோ வந்தது, 65 ரூபா மேனி 1 கிலோ கொடுக்குறாங்க செகண்ட்ஸில். புதுசு வாங்கினீங்கன்னா 130 ரூபா வரும். செகண்ட்ஸே நல்லாயிருக்கும். நம்ம மேலே ஒரு பெயிண்டிங் ஒரு கோட்டிங் கொடுத்தாலே போதுமானது. ஆங்கிள்லாம் செகண்ட்ஸில் வாங்கினா 20 ரூபா தான் எனக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெயிண்ட் கோட்டிங் இருக்கும் அது மேலே. நம்ம இன்னொரு கோட்டிங் அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் லைஃப் லாங்காக இருக்கும். ஆங்கிளும் பார்த்தா நல்லா ஹெவி டியூட்டியாக நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி வாங்கும் போது. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பேனரை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பேனரை பேக்கில் பிடிச்சி ஃப்ரண்ட்டில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களுக்கு பேக்கில் பிடிச்சிக்கோ ஃப்ரண்ட்லேயே டைட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த பக்கம் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். வைக்கும்போது இதை வந்து ஆங்கிளுடைய லெக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. கிராஸில் வச்சு பண்ணாதீங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நிற்கும் போது ஸ்டாண்டே சூப்பராக நிற்கும். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நீ பிடிச்ச ஒரு ஸ்பேனர் வச்சு பத்தாது, அதனால் எப்படியும் 2 ஸ்பேனர் வாங்கிக்கோங்க. இந்த போல்ட் நெட்டுக்கு ஏற்ற சைஸ் ஸ்பேனர்னாலே கடையில் கொடுத்துருவோம், ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். ஒரு ஸ்பேனர் வாங்கி வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு இது யூஸ்ஃபுல்லான இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பேனரை வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு இதுவாக இருக்கும். இந்த பந்தல் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த ஆங்கிளை எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உட்கார டேபிள் மாதிரி நம்ம போட்டு உக்காந்துக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அமைஞ்சு போச்சு. இப்போ நம்ம சைடில் கொஞ்சம் போல்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிளேட் இது நம்ம சைடில் இது ஸ்டாண்டு வர இடத்துக்கு மட்டும் கொடுத்துருப்போம். இப்போ சைட்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். எங்கே நம்ம ஹோல்ஸ் அமையுதோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் 2 ஹோல்ஸுக்கு வந்து கொடுத்துருப்போம் உங்களுக்கு. உங்கள் போல்ட்டில் இந்த போல்ட்டு நீங்கள் போடுற இடமும் அந்த ட்ராக்குடைய ஆங்கிள் வர இடமும் எது கரெக்டாக சூட் ஆகுதோ அந்த ஆங்கிளுக்கும் போல்ட்டு போடுற இடத்துக்கும் கரெக்டாக பார்த்து ஹோல்ஸில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டைட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் அந்த சைடில் நம்ம நல்லா டைட் பண்ணோன்னா தான் அது சூப்பராக அமையும். சைடில் நம்ம எடுத்து நிற்க வச்சு நம்ம தாராளமாக இதை நம்ம சௌகரியமாக இதை போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலுவாக பயன்படுத்தக்கூடியது. யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து சௌகரியம் தப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இது ஆங்கிள் க்ரோ பேக் ஸ்டாண்ட். இது
போன வருஷம் நம்ம மலையில எந்த அளவுக்கு நம்ம தோட்டம் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டிட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். இந்த அளவுக்கு இந்த வருஷம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் ஸ்டாண்டு வகையறா நான் ரெடி பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டாண்டும் ரெடி பண்ண எவ்வளோ செலவாகுது, என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கத்தை கண்டிப்பாக சொல்கிறேன் நான். பாருங்க எவ்வளோ சூப்பராக உட்காந்து பெஞ்சு மாதிரியே அமைஞ்சு போச்சு. தாராளமாக நம்ம உக்காந்தாலும் நல்ல அதை வெயிட்டு தாங்கக்கூடிய ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள் நான் உட்காடுறேன், பாருங்கள் ஃபுல் வெயிட்டை கொடுத்து உட்காடுறேன், ஒன்றுமே ஆகலை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய இது. நம்ம இஷ்டத்துக்கு பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வெறும் 25-30 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ தடி. 20 லிட்டர் கேனை தூக்கி உட்கார வைக்கிறோம். 10 லிட்டர் கேன்னா அந்த ஹோல்ஸில் உள்ளே போயிடும் கொஞ்சம். அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் உள்ளே இதாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 20 லிட்டர் ஸ்டாண்டு பார்த்து 20 லிட்டர் இதெல்லாம் பெயிண்டிங் டப்பாலாம் தாராளமாக வைக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த ஹோல்ஸுக்கு இடையில வேணால் ஒரு ஹேங்கிலில் கொடுத்து சின்ன டப்பா வைக்கிறீங்கன்னா ஹேங்கிலுக்கு இடையில கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் உள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது 10 லிட்டர் கேன் இது க்ரோபேக் ஸ்டாண்டு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த க்ரோபேக் ஸ்டாண்டுக்கு இடையில ஒரு சின்ன ஹேங்கில் நீங்கள் ஒரு அடி ஹேங்கிலில் வந்துன்னா போட்டு விட்டுடலாம். இந்த 20 லிட்டர் கேனாக கரெக்டாக ரெண்டு அந்த ஹோல்ஸுக்கு அடியில் உக்காரோம். இங்கே பாருங்கள் இப்போ பெரிய பெரிய கேனை நம்ம தாராளமாக உக்கார வச்சுருக்கோம். தாராளமாக 5 கேனு நமக்கு தாங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அது சூப்பரான இது அமைஞ்சிருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம மாடி தோட்டத்தில் இதை போட்டோன்னா பாருங்கள் பெரிய பெரிய தொட்டி, சப்போட்டா தொட்டி, மாதுளை தொட்டி, பெரிய பெரிய தொட்டி அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு மாடல் ஸ்டாண்டில் சந்திப்போம். நன்றி.